ஒரு ஏழவட்டத்துக்கு பரிவட்டம் கட்டுறது தப்பு இல்ல, ஆனா சாரதா டீச்சருக்கு நியாயம் கிடைக்காம பரிவட்டம் கட்டுறது தப்புன்னு நினைக்கிறேன். நம்ம சாரதா டீச்சரும் ஆபீசரும் கொஞ்ச நாளாவே நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க. கட்டுப்படுத்த முடியாத வயசு, கற்பத்தை கவிக்க முடியாது. அடிக்கடி வாங்கி எதுக்கு பொய்யின்னு பேசிக்கிட்டு உண்மையை சொன்னா யார் என்ன பண்ணி போடுவாங்க? ஒரு பான பதவியில் இருக்கிறவரு உண்மை என்னன்னு தீர விசாரிக்காம ஊரக மத்தியில் வந்து நியாயம் காப்பாரா? சொல்லியா அடுத்த சொல்லியா, நமக்கு எதுக்குங்க வம்பு? சாரதா டீச்சரும் இந்த ஆபீசரும் வார வாரம் வெள்ளிக்கிழமை என் மாந்தோப்பு வீட்டுக்கு வருவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. நான் தான் கோழி எடுத்து சமைச்சு போடுவேன், சாப்பிட்டு இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆயிரம் பேர் அயோக்கியன்னு சொன்னாலும் எங்க ஆபீசரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் நம்ப மாட்டேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பழிவாங்க பாக்குறாங்க. தம்பி, நேற்று ராத்திரி 8 மணிக்கு சாரதா டீச்சருக்கு நீ புதுப்பட பரிசு கொடுத்தத இந்த பாண்டவங்க ரெண்டு நாளையும் பாத்துருக்கான். சத்தியம் என்ன சொல்லட்டா? யாருப்பாங்க சோடு எடுத்துட்டு வாங்க. நான் பாத்தியில் நான் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தது நினைச்சு
ஓட்டு போட்டு மந்திரி ஆக்குறது பத்தாம பரிமட்டம் கட்டி எழுத பாத்தீங்கல்ல, அந்த பரதேசி எப்படிப்பட்டவங்கிறதுக்கு வேற என்னையா சாட்சி வேணும்? இவ்வளவு நாளா எங்களை ஏமாத்துறது மட்டும் இல்லாம அநியாயமா அந்த ஆபீஸ் மேல பழி வச்சு போட்டுட்டான் அந்த மந்திரி பையன். மந்திரி என்னையா மந்திரி? பரம்பரை சொத்தா கடவுள் அவதாரமா? இந்த திட்டி போனா அஞ்சு வருஷம், அதுக்கப்புறம் நம்ம தயவு இருந்தா தான் மந்திரி பதவி அது இதெல்லாம். அதை பண்ண அநியாயத்துக்கு இன்னைக்கே ரெண்டு ஒண்ணு உங்க ஐயான பாத்துக்கோ. அரசு பண்ணி கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட கடமை, அவ்வளவுதான். காக்கா
குருவிய சொல்ற மாதிரி சுட்டாவது என் கடமையை நிறைவேற்றாம விட மாட்டேன். பராசிம பலியாவாதிக்க மூணு இடத்துக்குள்ள கலைச்சு போயிடுங்க. இல்ல ஒண்ணு, ரெண்டு, மூணு. என்னால யாருக்கும் ஒரு சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாது, அதனாலதான் நானாவே உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, இவங்க எந்த கோட்டையில கொண்டு போய் அடைச்சு வச்சாலும் சரி, உடச்செறிஞ்சிட்டு போய் என் கையாலேயே அந்த மந்திரி கணக்க முடிக்காம நான் சாக மாட்டேன். நான் சொன்னதை செய்வேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா அமைதியா விலகி நில்லுங்க. சொல்லவே